நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஷிம் கிளையாரை அழைத்து, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனையே புகழ்கிறேன், அவனிடமே உதவி தேடுகிறேன், அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவனிடமே பொறுப்பு ஒப்படைக்கிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவனும் இல்லை, அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் என கூறத் தொடங்கினார்கள். நிச்சயமாக போர் விவரங்களை சொல்லும் தூதர் பொய்யுரைக்க மாட்டார். எந்த அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது ஆணையாக, நிச்சயமாக நான் குறிப்பாக உங்களுக்கும் பொதுவாக ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். அல்லாவின் மீது ஆணையாக, நீங்கள் உறங்குவது போன்றே மரணிப்பீர்கள், நீங்கள் விழிப்பது போன்றே எழுப்பப்படுவீர்கள், உங்களது செயல்களை குறித்து விசாரணை செய்யப்படுவீர்கள், நிச்சயமாக அது நிரந்தர சொர்க்கமாக அல்லது நிரந்தர நரகமாக இருக்கும் என்று உரையாற்றி முடித்தார்கள். அப்போது அபு தாலிப் கூறினார், உனக்கு உதவி செய்வது எங்களுக்கு மிகவும் விருப்பமானதே, உனது உபதேசத்தை ஏற்பதும் எங்களுக்கு பிரியமானதே, உனது பேச்சை மிக உறுதியாக உண்மைப்படுத்துகிறோம். இதோ உனது பாட்டனாரின் குடும்பத்தார், நானும் அவர்களில் ஒருவன்தான், எனினும் நீ விரும்புவதை அவர்களை விட நான் விரைவாக ஏற்றுக்கொள்வேன். எனவே உனக்கிடப்பட்ட கட்டளையை நீ நிறைவேற்றுவதில் நீ உறுதியாக இரு. அல்லாவின் மீதானையாக, நான் உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாப்பேன், எனினும் எனது மனம் அப்துல் முத்தலிப்பின் மார்க்கத்தை விட்டு பிரிய விரும்பவில்லை என்றார். அப்போது அபு லஹப், அல்லாவின் மீது ஆணையாக, இந்த அழைப்பு மிக இழிவானது, இவரை மற்றவர்கள் தண்டிக்கும் முன் நீங்களே தடுத்து விடுங்கள் என்றான். அதற்கு அபு தாலிப், அல்லாவின் மீது ஆணையாக, நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறிவிட்டார். அபு தாலிப் தனக்கு பாதுகாப்பளிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக அறிந்த பின், இறை மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக சஃபா மலையின் உச்சியில் ஏறி நின்று, யா சபாஹா யா சபாஹா என்று சப்தமிட்டார்கள். பிறகு குறைஷி வம்சத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்தார்கள். அவர்களது அழைப்பை செவியுற்று, இவ்வாறு அழைப்பவர் யார் என சிலர் வினவ, முஹம்மது என்று கூறினர். உடனே குறைஷியர்களில் அபு லஹப் மற்றும் பலரும் அங்கு குழுமினர். வர இயலாதவர்கள் தங்கள் சார்பாக ஒருவரை அவர் சொல்வதை கேட்டு வருமாறு கூறி அனுப்பினார்கள். அனைவரும் ஒன்று கூடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்மலைக்கு பின்னால் உள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அம்மக்கள், ஆம், உங்களை நம்புவோம், உங்களை உண்மையாளராகவே கண்டிருக்கிறோம், பொய்யுரைத்து கண்டதில்லை என்றனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக கடுமையான வேதனை வரும் முன் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம், ஒருவர் எதிரிகளை பார்த்து அவர்கள் தன்னை முந்திச் சென்று தனது கூட்டத்தினரை திடீரென்று தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக மலை உச்சியில் ஏறி யா சபாஹா என்று அழைத்தவரை போன்றாவேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து அல்லாவின் வேதனை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரின் பெயர்களை தனித்தனியாகவும் பொதுவாகவும் குறிப்பிட்டு கூறினார்கள். குறைஷியரே, அல்லாவிடமிருந்து உங்களது ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது, அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது, அப்துல் முத்தலிப் மகன் அப்பாஸே, அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது, அல்லாவுடைய தூதரின் மாமியான் அப்துல் முத்தலிப்பின் மகள் சஃபியாவே, அல்லாவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது, அல்லாவின் தூதர் முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள், உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் உங்களது நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது, அல்லாவை விட்டு உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது, எனினும் மக்களே, உங்களுடன் இரத்த பந்தம் எனும் உறவு இருக்கிறது, உரிய முறையில் இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறி முடித்தார்கள். இந்த எச்சரிக்கை முடிந்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்றார்கள். ஆனால் அபு லஹப் மட்டும் குரோதத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொண்டான். நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா என்று கூறினான். இதனால் அவனை சபித்து அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே இறக்கினான். அபு லஹபின் இரண்டு கைகளும் நாசமடைக அவனும் நாசமாகட்டும். அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான். விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ, ஹம்மாலத்தல் ஹத்தப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின்
நாசாது. அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான், அதனால் அவளும் அழிவாள். இவ்வாறாக ஏகத்துவ குரல் ஓங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது நெருங்கிய உறவினர்களிடம், நீங்கள் இத்தூதுத்துவத்தை ஏற்றால்தான் நம்மிடையே உறவு நீடிக்கும். இதை தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கூறி தங்களது நிலையை மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள். இவ்வாறே அழைப்பு பணியின் குரல் மக்காவின் நாலா திசைகளிலும் எதிரொலித்தது. فاصدع بما تؤمر واعرض عن المشركين. ஆதலால் உமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக, இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுவீராக என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களின் சபைகளில் துணிந்து நின்று அல்லாவின் பக்கம் அழைக்க தொடங்கினார்கள். முன் சென்ற நபிமார்கள் தங்களது சமுதாயத்தினருக்கு கூறி வந்த என் கூட்டத்தாரே, அல்லாவை ஏ வணங்குங்கள், உங்களுக்கு அவனை அன்றி வேறு நாயன் இல்லை என்ற வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். நிராகரிப்பவர்களின் கண் முன்னே காபாவின் முற்றத்தில் பட்ட பகலில் பகிரங்கமாக அல்லாவை வணங்கத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ அழைப்புக்கு மக்களிடையே ஆதரவு அதிகரித்தது. ஒருவர் பின் ஒருவராக அல்லாவின் மார்க்கத்தை தழுவினார்கள். அதனால் இஸ்லாமை ஏற்றவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தில் இஸ்லாமை ஏற்காதவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் தோன்றின. நாளுக்கு நாள் இஸ்லாமின் வளர்ச்சியை கண்ட குறைஷிகள் கடுங்கோபத்தில் மூழ்கினர். இக்காலகட்டத்தில் குறைஷியருக்கு மற்றொரு கவலையும் ஏற்பட்டது. அதாவது, பகிரங்க இஸ்லாமிய அழைப்பு பணி தொடங்கிய சில நாட்களிலேயே ஹஜ்ஜின் காலம் நெருங்கி வந்தது. ஹஜ்ஜுக்கு வரும் அரபு கூட்டத்தினர் முஹம்மதின் அழைப்பினால் மனம் மாறிவிடலாம். எனவே ஹாஜிகளை சந்தித்து முஹம்மதை பற்றி முன்கூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக குறைஷியர்கள் வலீத் இப்னு முஹைராவிடம் ஒன்று கூடினார்கள். குறைஷிகளிடம் அவன், இவ்விஷயத்தில் நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தை கூறுங்கள், இல்லை என்றால் ஒருவன் கூற்றுக்கு மற்றவன் கூற்று மறுப்பாகி ஒருவர் மற்றவரை பொய்யாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினான். அம்மக்கள், நீயே ஒரு ஆலோசனையை கூறிவிடு, நாங்கள் அதற்கேற்ப நடந்து கொள்கிறோம் என்றனர். அவன், இல்லை, நீங்கள் கூறுங்கள், அதை கேட்டு நான் ஒரு முடிவு செய்கிறேன் என்றான். அவன் எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பிக்க நாடினான் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.